மியான்மர் ராணுவ ஆட்சியில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் மட்டும் துப்பாக்கிச் சூட்டில் 114 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ராணுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் மெக்கட்டிலா என்ற இடத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 13 வயது சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டான். சிறுவனின் பின்னந்தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூடு மற்றும் பலப்பிரயோகம் காரணமாக ஒரே நாளில் 114 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மியான்மர் சம்பவத்திற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கடும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இதேபோல ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மியான்மர் சம்பவம் கடும் அதிர்ச்சியை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தவிர பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராபும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடந்த பிப்ரவரி 1 தேதி ராணுவ புரட்சி ஏற்பட்டது. அந்நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூசி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர்.